வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன். இஸ்ரேல் மீதான ஈரானின் பதிலடி தாக்குதலை எதிர்பார்த்து மத்திய கிழக்கு பிராந்தியம் காத்திருந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஈரானிய வான்வழியை தவிர்க்குமாறு எகிப்து அதன் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தியதன் பின்னணி குழப்பத்தை ஏற்படுத்தியது. வியாழக்கிழமை 01:00 முதல் 04:00 GMT நேரம் வரை ஈரானின் வான்வழி தவிர்க்கப்பட வேண்டும் என்று விமானிகள் மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எகிப்திய பாதுகாப்பு அறிவிப்பு நோட்டாம். இங்கு நாம் குறிப்பிட்ட நோட்டாம் என்பது குறிப்பிட்ட ஒரு வான் பகுதியை பயன்படுத்தும் அனைவருக்கும் செய்யப்படும் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பு என்பதை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் முன்பு வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் போது கனேடிய EST நேரம் புதன்கிழமை இரவு 9:20, அது GMT நேரம் வியாழக்கிழமை அதிகாலை 1:20. மத்திய கிழக்கில் இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது வெடிச்சத்தம் கேட்டதா? எகிப்திய நோட்டாம் பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பு ஈரானில் நிபுணத்துவம் பெற்ற வல்லுநர்களால் அதில் உள்ள திட்டவட்டமான அர்த்தத்தை பற்றிய தெளிவான படத்தை பார்க்கவில்லை. காரணம், இஸ்ரேல் மீது ஈரான் ஒரு தாக்குதலை திட்டமிட்டால் அது எகிப்துக்கு எந்த அளவுக்கு துல்லியமாக தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது. அதே நேரத்தில் கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ஈரான் 300 மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவிய போது அது பற்றி சில அரபு நாடுகளுக்கு முன்கூட்டியே அறிவித்தது என்பது உண்மைதான். ஆனால் அந்த நாடுகள் ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் போகக்கூடிய பாதையில் வான் பகுதிகளை வைத்திருக்கும் அரபு நாடுகள். இங்கு மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும். ஈரானும் நோட்டாம் பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை நேற்று வெளியிட்டது. புதன் மற்றும் வியாழன் ஆகிய இரு தினங்களில் குறிப்பிட்ட ஈரானிய பகுதிகளில் பறக்கும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் ஈரான் நோட்டாம் பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டது. அந்த பகுதிகளில் நடக்க உள்ள இராணுவ பயிற்சி காரணமாக அந்த நோட்டாம் பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டதாக ஈரான் தெரிவித்திருந்தது. ஈரானிய நோட்டாம் காரணமாகத்தான் எகிப்திய அறிவிப்பு வந்ததா என்ற கேள்விக்கு எகிப்தின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. இரண்டுக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லை என்றே தோன்றுகிறது. காரணம், ஈரான் தனது முழு வான்வழிக்கும் நோட்டாமை வெளியிடவில்லை. ஈரானிய நோட்டாமில் மேற்கு ஈரானில் உள்ள சிவில் விமானங்கள் 12,000 அடி உயரத்திற்கு கீழே பறப்பதற்கு எதிராக விமானிகளை எச்சரித்தது. இப்போது திரையில் தெரியும் எகிப்திய நோட்டாம் பாதுகாப்பு எச்சரிக்கை அறிவிப்பை பாருங்கள். டெக்ரான் FIR முழுவதற்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. FIR என்பதன் விரிவாக்கத்தின் தமிழாக்கம் பறத்தல் தகவல் பிராந்தியம். டெக்ரான் FIR என்பது முழு ஈரானிய வான் பகுதியையும் குறிக்கிறது. கடந்த வாரம் டெக்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் மூளும் நிலையில் எகிப்திய அறிவிப்பை தூண்டியது எது என்பதோ, இந்த அறிவிப்பின் பின்னணி என்ன என்பதோ வெளியிடப்படவில்லை. சர்வதேச விமான செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் உறுப்பினர் அமைப்பான ஆப்ஸ் குரூப் எகிப்திலிருந்து இத்தகைய நோட்டாம் வெளியாவது மிகவும் அசாதாரணமானது என்று குறிப்பிட்டுள்ளது. அந்த அமைப்பு எகிப்திய நோட்டாம் பற்றி குறிப்பிட்ட போது இது இஸ்ரேலுக்கு ஈரானிய பதிலடியின் ஒரு குறிகாட்டியாக இருக்கலாம், அதையொட்டி பெரிய அளவிலான வான்வழி இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் எகிப்தால் வெளியே சொல்லப்பட முடியாத மற்றொரு காரணமாகவும் இருக்கலாம். காரணம், இது ஈரானிய வான் பகுதி தொடர்பான அறிவிப்பு. அது பற்றி அனைத்து தகவல்களையும் எகிப்தால் வெளியிட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் பயன்படுத்தும் சாளரம் இதுவாக இருக்குமோ என்று பலர் ஆச்சரியப்பட்டு கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கான பதில் ஆம் அல்லது இல்லை என்பது போன்று எளிமையானது அல்ல. மாறாக எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம். அவற்றில் சில காரணங்கள் பற்றி வெளிப்படையாக பேசுவது சட்ட சிக்கல்களையோ சமூக வலைதளங்களில் தகவல் வெளியிடும் விதிமுறை சிக்கல்களையோ ஏற்படுத்தலாம். இன்னமும் முடிவுகளை எடுப்பதில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான ஈரானின் நேரத்தை பற்றி யாரிடமும் தெளிவான தகவல் கிடையாது என்று கனடாவில் உள்ள வாட்டர்லூ பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் பெஸ்மா மொமானி கூறினார். இஸ்ரேல் மீதான தாக்குதல் பற்றிய தகவலை ஈரான் எகிப்துடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் அசாதாரணமானது என்று மொமானி கூறினார். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக பிராந்திய நாடுகள் தங்கள் தயார் நிலையை அடையாளம் காட்ட முயற்சிக்கின்றன. அதுபோல எகிப்து மேற்கொண்ட தயார் நிலை அடையாளம் காட்டலாகவே இத்தகைய நோட்டாம் இருக்கும் என்று நான் சந்தேகிக்கின்றேன் என்று குறிப்பிட்ட மொமானி, சர்வதேச ஆளுமை மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான மையம் CIGI-இன் மூத்த உறுப்பினராகவும் உள்ளார்.
மற்றும் கெனடி அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவிலும் உள்ளார். அணு ஆயுத ஈரானுக்கு எதிரான ஐக்கிய கொள்கை என்ற அமைப்பின் இயக்குநரான ஜேசன் பிரான்ஸ்கி எகிப்திய நோட்டாமின் குறிப்பிட்ட நேரம் மற்றும் தேதி இஸ்ரேல் மீது ஈரானிய தாக்குதல்களின் சாத்தியமான தொடக்கத்தை குறிக்க வேண்டிய அவசியமில்லை என்றார். கடந்த கால நடவடிக்கைகளில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு மேற்கு ஈரானிலிருந்து ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியது என்று சுட்டிக்காட்டினார். இது ஒரு குறிப்பிட்ட நேர சாளரம் என்று நான் நினைக்கின்றேன், ஆனால் இது வேறு பல விஷயங்களை குறிக்கும். இது இராணுவ பயிற்சியை குறிக்கலாம் அல்லது தாக்குதலுக்கான ஆயத்தங்களை குறிக்கலாம். அதை விளக்குவதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன, எனவே அதை அறிவது கடினம் என்று பிரான்ஸ்கி கூறினார். குறிப்பிட்ட நேர சாளரம் என்று இவர்கள் குறிப்பிடும் எகிப்திய நோட்டாம் 3 மணி நேரம் என்ற அளவுக்கு குறுகியது. இங்கு நீண்ட கால அளவு கொண்ட மற்றொரு சாளரமும் வெளியிடப்பட்டுள்ளது. போர் அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 7 புதன்கிழமை முதல் நவம்பர் 4 வரை லெபனானின் வான்வழிக்குள் நுழைவதை தவிர்க்குமாறு பிரிட்டன் ஒரு நோட்டாமை வெளியிட்டது. இராணுவ நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் காரணமாக ஆகஸ்ட் 7, 2024 ஜூடிசி நீளம் 16:40 முதல் நவம்பர் 4, 2024 வரை பெய்ரூட் விமான தகவல் பகுதிக்குள், அதாவது லெபனான் வான்வழிக்குள் நுழைவதை ஜூகேயால் பதிவு செய்யப்பட்ட விமான ஆபரேட்டர்கள் தவிர்க்கவும் என்கிறது அந்த அறிவிப்பு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் ஈரானிய ஆதரவு ஹிஸ்போல்லாவின் காரணமாக லெபனானையும் உள்ளடக்கும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஜோர்டானிய நோட்டாம் தனது விமான நிலையங்களில் தரையிறங்க வரும் அனைத்து விமான நிறுவனங்களையும் 45 நிமிட எரிபொருள் இருப்புகளை எடுத்து வருமாறு கேட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரானிய பதிலடி இஸ்ரேல் நடத்தப்போகும் பதிலடிக்கு பதிலடி என்று கதை தொடர்கதையாக மாறும் என்பதால் மத்திய கிழக்கு முழுவதும் இப்படியான நோட்டாம்கள் அடுத்தடுத்து பறக்கப் போகின்றன.